கடலூர் மாவட்டத்தில் ரேஷன் அரிசியை கடத்திய நபர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 1100 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. விருத்தாச்சலம் அடுத்த ஆலடி பகுதியில் நடைபெற்ற வாகன சோதனையின் போது ஒரு வாகனத்தில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவது கண்டறியப்பட்டது. அரிசி மற்றும் வாகனத்தை பறிமுதல் செய்த காவலர்கள் வாகன ஓட்டுநரையும் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே செங்கரும்பு கொள்முதல் செய்ய முன்வராத கூட்டுறவுத்துறை அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் செங்கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பொங்கல் தொகுப்பில் கரும்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தும் இப்பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளிடம் கரும்பு கொள்முதல் செய்யும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபடவில்லை என குற்றம் சாட்டினர். இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் உறுதியளித்தனா்.